வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஏற்கனவே சாம்பார் வீடியோஸ் 2-3 போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு சாம்பார் பொடி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி சாம்பார் பொடி வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த அளவில் எப்படி சேர்க்கணும் பற்றி நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்பார் பொடிக்கு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சாம்பார் பொடி ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டீ கடை கிச்சனில் சாம்பார் பொடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சாம்பார் வீடியோ நிறையா போட்டிருக்கனால, 2-3 வீடியோ சாம்பார் வீடியோ போட்டிருக்கனால, அந்த சாம்பாரில் பொடி எப்படி தயார் பண்ணுறது, டிஃபன் சாம்பார், நம்ம சாத சாம்பார் எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி இன்றைக்கி ஒரு சாம்பார் பொடி நம்ம தயார் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சாம்பார் பொடி தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்க்குறோம்னு பார்த்துக்கோங்க. அளவுகளையும் சேர்ந்து நான் அடுத்தடுத்து சொல்லிடுவேன். அந்த அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்குவாங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த அளவுகள் இருக்கும், அதுபடி நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 125 கிராம் மல்லி, நாட்டு மல்லி எடுத்திருக்கேன். இது நாட்டு மல்லி. இதை நல்லா ஒரு மிதமான சூட்டில் நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம 125 கிராம் எடையிலனா 125 கிராம் எடை. இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு மல்லி, அதை எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 40 கிராம் வெயிட்டில், நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப்பு, அதையும் லேசாக நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியேவும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாட்டிக்குவோம். துவரம்பருப்பு அதே 40 கிராம், 1/4 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில், 1/4 கப்பு, அதையும் நல்லா மணம் வர்ற மாதிரி வறுத்து கருகாத அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். இப்போ துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இந்த அளவுக்கு நல்லா வறுத்தா போதும். வறுத்து அதை அப்படியேவும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். சீரகம் மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப்பு, வெயிட்னு பார்த்தா 25 கிராம், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கருகாம நல்லா பட பட படம் பொரிஞ்சா போதும். இந்த அளவுக்கு பொரிய விட்டு எடுத்தா போதும். மீடியமான ஹீட்லயே வச்சுக்கோங்க சட்டிய, அவ்வளவுதான். இதையும் அப்படியே ஒரு பிளேட்ல இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல போட்டு ஆறுறதுக்காக மாத்திக்கோங்க. கடுகு டேபிள் ஸ்பூன் அளவுல 1 ஸ்பூனு, எடைன்னு பார்த்தா 15 கிராம் கடுகு, தனி கடுகு, அதையும் நல்லா பொரியணும். போட்ட நேரத்தில் சடசடம் நல்லா பொரிஞ்சிடும், நல்லா கருகாத அளவுக்கு எல்லாம் பொரிஞ்ச உடனே அது அப்படியேவும் ஒரு பிளேட்டுக்கு மறுபடி மாற்றிடுவோம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூனு, எடைன்னு பார்த்தா 15 கிராம் அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கம்மன் வாசனை வந்துருக்கு, தெரியுதா? போதும் போதும், இதுக்கு மேலன்னா நம்ம கறிகிறோம். அரிசி 1/2 டேபிள் ஸ்பூனு, வெயிட்னு பார்த்தா 20 கிராம் வரும், அதையும் நல்லா பொரியணும். பொரிய அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ஏன் நம்ம இந்த அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா, அதை சாம்பார் நல்லா குழகுழப்பாக இருக்கும். இந்த அரிசி இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்தோம்னா சாம்பார் அந்த குழகுழப்பு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி சேர்க்குறோம். நீங்கள் பச்சை அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், புழுங்க அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா இப்படி பொறு பொறுன்னு பொரிஞ்சிடணும், அரிசியாகவே இருக்கப்படாது. மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, எடைன்னு பார்த்தா 15 கிராம் அதையும் நல்லா லேசாக வறுத்து விட்டுருவாங்க. ரைட்டு, இந்த அளவுக்கு நல்லா மிளகு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். அப்படியும் மறுபடியும் அந்த பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கருவேப்பில இந்த அளவுக்கு ஒரு லைட்டாக கைப்பிடி அளவு போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டுக்கோங்க. நல்லா முருகை வறுக்கணும், பச்சை இல்லாமல். இப்போ பச்சை கருவேப்பில தான் போட்டிருக்கோம், இந்த பச்சை இல்லாமல் நல்லா முருகலாக வறுக்கணும். ஆமாம், இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதில் கையில் எடுத்தால் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் ஆகணும், இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லெண்ணெய்
அதுல அப்படியே அந்த பெருங்காயத்தை போட்டு லைட்டா பொரிச்சு எடுத்து அப்படியே போட்டோம். பெருங்காயம் பார்த்தா ஒரு 5 கிராம் இல்லனா 6 கிராம் கிராம்னு பார்த்தா 6 கிராம் வரும். இந்த அளவுக்கு எடுத்துக்காங்க லைட்டா அந்த மாதிரி அதையும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் அத சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காம்பு நீக்கி வச்சிருக்கோம். காம்பு நீக்கி வச்சிருக்க 100 கிராம் வத்தல் அத இதல போட்டு நல்ல கருகாத அளவுக்கு சிம்ல வச்சுக்கோங்க. வத்தல் கறியிட கூடாது, நிறம் மாறிட கூடாது. இந்த நல்லெண்ணெயில வறுக்கும் போது நம்ம அந்த சாம்பார் பொடி நல்லா வாசமா நல்லா ஜம்முன் இருக்கும். அதுக்காகதான் வறுக்கிறோம். ஏற்கனவே வத்தல் நல்லா வெயில்ல நல்லா சலசலசலன்னு காஞ்சிருச்சு, அருமையா காஞ்சிருச்சு. ஜஸ்ட் இதுல போட்டு அந்த நல்லெண்ணெய் வாசனைக்காகத்தான் அதுல போட்டு நல்லா திரட்டி எடுத்துடணும். இந்த அளவுக்கு நல்லா லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். கருகாத அளவுக்கு மட்டும் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாத்தி விரலி மஞ்சள் 15 கிராம் இந்த மாதிரி லேசா தட்டி நொறுக்கி எடுத்து மறுபடியும் நம்ம வறுத்து வச்சிருக்கிறதுல சேர்த்துக்கோங்க. எண்ணிக்கைன்னு பார்த்தா ஒரு சின்ன துண்டா ஒரு 4 துண்டு இருந்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா சூப்பரா வறுத்தாச்சு. வறுத்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டு வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சியில அரைக்கலாம். மிக்சியில அரைச்சோம்னா இந்த மல்லி அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து தேவையான அளவு வந்து அரைச்சிக்காது, அந்த நைஸ் வராது. அதுக்காக நம்ம இதை வந்து அரவையில கொடுத்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க இந்த அளவுல போட்டு அரவையில கொடுத்து அரைச்சுங்க. இல்ல அரவையில கொடுத்து அரைக்க முடியல அப்படின்னா நீங்க இதோட குறைஞ்ச அளவுல போட்டு கம்மியான அளவுல அன்னன்னைக்கு தேவைன்னு அரைச்சிக்கோங்க. இது வந்து அரவையில கொடுத்து அரைச்சாலும் அந்த நைஸ் கிடைக்கும். நம்ம மிக்சியில போட்டோம்னா எப்படினாலும் அந்த மல்லி வந்து அவ்வளவு நைஸ் அரையாது. அதனால நம்ம அரவையில கொடுத்து அரைச்சிடுவோம். இப்போ இந்த சாம்பார் பொடிக்கு நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுட்டு அரவையில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே பொடி நல்லா ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த அளவுக்கு பொடி நைஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாம்பார் வைக்கும்போது இந்த சாம்பார் பொடியோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி சாம்பார் பொடி நீங்கள் வீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி சாம்பார் பொடியை ரெடி பண்ணி வீட்டில் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.